நம்ம இப்போ பார்க்க போகிறது உடஞ்ச சேரை மறுபடியும் எப்படி ரியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நாற்காலி கைப்பிடிக்கிட்டே தான் உடஞ்சிருக்குது, நாலு காலம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அந்த உடஞ்ச பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம். இதை ஆசா பிளேடால் நல்லா கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அரத்தை வச்சு பிசிறு இல்லாமல் தேய்ச்சி விடுங்க. பின்னாடி சாயிற பகுதி ஸ்ட்ராங்காக அப்படிக்காக இருக்காது, ஏன்னா நடுவாக போட்டு பிள்ளைங்க வந்து சாஞ்சிச்சுன்னா கீழே விழுந்துடும். அதனால் செவத்த ஒட்டின மாதிரி நம்ம போட்டோம்னாக்கா நல்லா ரீயூஸ் பண்ணலாம். மார்க் பண்ண இடத்துல நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நாற்காலியில் கால் நல்லா இருக்குது, மேற்பகுதி டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் டேமேஜ் ஆன பகுதியை நம்ம கட் பண்ணிவிட்டு நாற்காலியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொன்னாக்கா, கால் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா காலை மட்டும் கட் பண்ணுங்க. மேல் பகுதியில் நாலு பக்கமும் தொலை விட்டு அதில் கயிறை கட்டி குழந்தைங்களாடுற ஊஞ்சலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்தையெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், வேணும்னு தூக்கி போட இருந்த சேரை மறுபடியும் யூஸ்ஃபுல்லாக ஆக்கியாச்சு. இதில் மூணாவது ஐடியா என்னன்னு கேட்டாக்கா, நம்ம வெட்டின கைப்பகுதியில் அது ஒரு பகுதியை நம்ம வெட்டி ஃபோனுக்கு ஸ்டாண்டாகவும் நம்ம வச்சுக்கலாம். அப்படியே இந்த அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா, இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபோனுக்கு ஸ்டாண்டாக உபயோகப்படுத்தலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஃபோனை வச்சு காமிக்கிறேன். ஸ்டடியாக அப்படியே அழகாக நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.